பிக் பாஸ் சீசன் த்ரீல கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே வனிதா விஜயகுமாரை கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சண்டை போட்டு பம்பளுக்கிறதே வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஆனால் பிக் பாஸ் சீசன் த்ரீல கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா, அதாவது வீட்டுக்குள்ளே இருந்ததை விட வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னே நமக்கு தெரியுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரிஞ்ச மகனை வந்து ரொம்பவே வந்து தேடுற மாதிரி அவங்க மகன் ரிலேட்டடாக உள்ள ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணுறதை வழக்கமாக வச்சுருக்குறாங்க. அவங்க மகன் வந்து தன்னைகிட்ட வந்து சேர மாட்டானா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொறுப்பான ஒரு மதராக மாறிட்டாங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய ஷோக்கள் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வாய்ப்பு எதையுமே விடாமல் ரொம்பவே சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற குக் வித் கோமாளி ஷோவில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதாகவும், இந்த 2020 அது வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கண்டென்ட்லாம் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது தவிர பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரதரான அருண், விஜய் சிஸ்டரான பிரீதா, ஸ்ரீதேவி இங்க கூட வந்து கண்டிப்பாக சேரணும் அப்படிங்கிறதா இவங்களோட பெரிய ஆசையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அப்பாவான விஜயகுமார் கூடவே சேரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்க பர்த்டேக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விஷ் பண்ணுறதை வழக்கமாக வச்சுருக்குறாங்க இப்போத்துலேருந்து. ஆனால் அவங்க யாருமே இவங்களை கண்டுக்கவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அவங்க வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அவங்க மட்டுமே பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி கொண்டாடுறத வழக்கமாக வச்சுருக்குறாங்க. இதை பற்றி வந்து வனிதா விஜயகுமார் எவ்வளோ இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க, என்னோடய ஃபேமிலி கூட நான் மறுபடியும் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எதையுமே கண்டுக்காமல் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இவங்களை வந்து சேர்க்காமலே வச்சுருக்காங்க. இந்த நியூ இயரை பார்த்திங்கன்னா வனிதா விஜயகுமார் ரொம்பவே பாவமாக அவங்களோட பொண்ணு மற்றும் ஃப்ரெண்ட்ஸோடு தான் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸான அருண், விஜய் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் இந்த நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து வனிதா விஜயகுமார் நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்கிட்ட பேசலைனாலும் அவங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், கண்டிப்பாக என்கிட்ட வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்த மாதிரியே இல்லை. இந்த 2020லையாவது வனிதா விஜயகுமார் நினச்ச மாதிரி நடக்குதா இல்லையாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் பிக் பாஸ் சீசன் த்ரீல கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ரொம்பவே பொறுப்பாக மாறிட்டாங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து அவங்க ஃபேமிலி ரிலேட்டடாகவும் தான் பண்ண தப்பை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறதாகவும் அடிக்கடி போஸ்ட் போடுறத வழக்கமாக வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஒரே மகனான ஆகாஷ் ஹரி கூட வந்து சேரணும் அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப வந்து பெரிய ஆசையாக இருக்குது. ஸோ அந்த ஆசையெல்லாம் நிறைவேறுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ரியாலிட்டி ஷோக்கள் அண்ட் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.